நம்ம கஷ்டப்படுற சூழ்நிலையும் இதே போல் இருக்கலாம். நீ ஆத்மாவை இப்படி பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை நாயகளின் துஷ்டனத்திற்கும் தப்புவியும் சுவாமி, அவங்ககிட்ட மாட்டி கஷ்டப்படுகிறது என் ஆத்மா ஆழத்தில் நான் அந்த கஷ்டத்தை உணர முடிகிறது சுவாமி. எனக்கு 21 வசனத்தின்படி காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது எனக்கு செவி கொடுத்து அருளினீர், நான் சொல்லுகிற படுற கஷ்டத்தை எல்லாம் நீ பார்த்து அதுக்கு செவி கொடுத்தீர், எனக்கு பதில் கொடுத்தீர் சுவாமி என்று அந்த நாட்களை இதை எழுதுகிற சங்கீதக்காரன் நினைவு கூறுகிறான். அப்படி காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது என்னை தப்புவித்தீர், எனக்கு செவி கொடுத்து நீர் தப்புவித்தீர், அந்த நாட்களை நான் நினைவு கூறுகிறேன், அந்த நாட்களை நான் மறக்க மாட்டேன் சுவாமி என்று அதை நினைவில் வைத்திருக்கிறோம். நம்ம எத்தனை பேர் அந்த மாதிரி நினைவில் வைத்திருக்கிறோம்? ஆண்டவர் நம்மை ரட்சித்த நாள் அந்த நாளை நினைவில் வைத்திருக்கிறோமா? ஆண்டவர் நம்மை அபிஷேகித்த நாளை ஞாபகம் வச்சிருக்கிறோமா? ஆண்டவர் நமக்கு ஏதாவது ஒரு அற்புதம் செஞ்சார்னா அதை அப்படியே ஞாபகம் வச்சுருக்கோமா வாழ்க்கையில்? இங்கே சங்கீதக்காரன் நான் அதை அப்படியே ஞாபகம் வச்சுருக்கேன், அந்த இடத்தில் நான் இருக்கும்பொழுது கொம்புகளில் நான் இருக்கும்போது எனக்கு செவி கொடுத்தீர், என்னை விடுவித்தீர், அதை நான் நினைவு கூறுகிறேன், நான் மறக்க மாட்டேன் என்று சொல்கிறார். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி எத்தனையோ பேர் ஊழியத்துலேயும் மீட்டிங்ஸில் வரும்பொழுது இல்லை ஃபோனில் ஜபம் பெறும்பொழுது வாழ்க்கையே மாறுகிறது. பெரிய கொடிய வியாதியிலிருந்து அவங்க விடுதலை பெறுறாங்க, இல்லை நடக்க முடியாதவங்க வந்து அந்த ஒரே நொடி பொழுதில் இயேசு பலன் கொடுத்து அவர்களை தூக்கி நடக்க வைக்கிறார். அதில் மீட்டிங்கில் நாங்கள் சாட்சி சொல்லும் நேரம் இது வந்து சொல்லுங்க என்று சொல்லும்பொழுது ஒரு சிலர் வருகிறார்கள், ஒரு ஃப்ராக்ஷன், ஒரு க்ரௌடில் ஒரு கொஞ்சம் பேர் வந்து சொல்லுகிறார்கள், ஓடோடி வந்து அப்படியே ஆனந்தமாக ஆண்டவர் எனக்கு அது செய்தார் என்று. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த மீட்டிங் முடிஞ்சு நாங்கள் போய் கொஞ்சம் நாளில் ஜபகோபுரத்துலேருந்து எங்களுக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க, இவ்வளோ பேர் வந்து சொல்லியிருக்கிறாங்க, இது நடந்துச்சான், அது நடந்துச்சான், இப்படி போய் அவங்க விடுதலை கிடச்சிதான், இப்படி ஆசீர்வாதம் பெற்றாங்களாம், இப்படி அந்த மீட்டிங்கில் தொடுதலை அபிஷேகத்தை பெற்றாங்களாம், இப்படி அவங்க வாழ்க்கையே மாறிடுச்சான் மகனுக்கு மகளுக்கு என்று அவங்க வந்து அவ்வளோ சந்தோஷமாக என்கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் அந்த மீட்டிங்கில் வந்து அவங்க சொல்லியிருக்கவே மாட்டாங்க. மீட்டிங்கில் மேடையில் வந்து எல்லார் முன்னாடியும் ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க, உங்களுக்கு நடந்த சாட்சி, ஆண்டவர் உங்களுக்கு பண்ணதை நீங்கள் சொல்லுங்கள் என்று நாங்கள் கேட்கும்போது வரமாட்டாங்க. அதுதான் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 22 வசனத்தில், உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை நான் துதிப்பேன் சுவாமி. நான் எல்லாட்டையும் போய் என் சகோதரருக்கு எல்லாம் சொல்லி நான் சபை நடுவில் உமக்கு காத்துட்ருக்கிற அந்த வேலையில் நான் போய் எல்லார் முன்னாடியும் நான் போய் சொல்லி அவளை உற்சாகப்படுத்துவேன் சுவாமி, ஆண்டவரை அறிந்தவர்கள் நடுவில் இப்படி நான் போய் சொல்லுவேன் என்று, அவர்கள் ஏதாவது ஒரு கஷ்டத்தில் போயிட்டுருக்குமோ நான் போய் சொல்லுவேன் என்று அவர் சொல்லுகிறேன், நான் எல்லார்ட்டையும் போய் இந்த சாட்சியை சொல்லுவேன் என்று அப்படியே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போய் எல்லாருக்கும் அறிவிக்கிறார். அந்த சாட்சி நமக்கு அருமையான ஒரு காரியம், அதை போய் சொல்லுங்கள் என்று ஆண்டவர் என்று நமக்கு வழி நடத்துகிறார். நான் உனக்கு செய்ததை நினச்சி பார்க்குறிய, ஞாபகம் வச்சிருக்கியா, அதை நீ போய் சொல்கிறியா என்று ஆண்டவர் நம்மகிட்ட நேரடியாக கேட்கிறார். நம்மளும் இப்படி ஒரு எடுத்துக்காட்டாக எங்கள் அப்பாவும் எங்களுக்கு சாட்சி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஆண்டவர் எனக்கு இப்படி பண்ணார், இப்படி நம்ம ஊழியத்தில் பண்ணியிருக்கிறார், இப்படி இந்த இடத்துல நமக்கு ஊழியம் செய்யும்படி அழைச்சிருக்கிறார், இப்படி முடியாத சூழ்நிலையை திருப்பி கொடுத்துருக்கிறார் என்றெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதை எங்களை உற்சாகப்படுத்தும், ஆண்டவர் மேன்மை மகத்துவத்தை அறிந்து கொள்ளும்படி செய்யும். நீங்கள் இப்படி சொல்ல சொல்ல தான் மற்றவங்க விசுவாசம், ஆமாம் நமக்கும் ஜீவன் கொடுக்க ஒருத்தர் இருக்கார், நம்மளையும் வாழ வைக்க ஒருத்தர் இருக்கார், நம்மளையும் பலப்படுத்த ஒருத்தர் இருக்கார் அப்படின்ட்டு அறிந்து கொள்வாங்க. சாட்சி ஆண்டவருடைய உண்மையை, அவர் ரியாலிட்டியை மற்றவர்களுக்கு கொண்டு வருகிறது. அப்படி நீங்கள் கொண்டு வருகிறவர்களாக இருக்கிறீங்க. இதை நீங்கள் ஆண்டவரை அறிந்தவர்கிட்ட சொல்லுங்கள், அறியாதவங்ககிட்ட நீங்கள் கரெக்டான நேரத்தில் போய் சொல்லுங்கள். எல்லார்ட்டையும் போய் நம்ம தவறான நேரங்களில் போய் தவறான முறையில் சொல்லாமல், அவர்கள் ஏதாவது ஒரு துன்பப்படும்பொழுது, ஏதாவது கஷ்டப்படும் பொழுது, ஏதாவது தேவை இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லுங்கள்,
எனக்கு ஆண்டவர் இப்படி பண்ணார் பார்த்தியா, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாச்சு, நீயும் உனக்கும் செய்வார் என்று சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்துங்க. சாட்சி வல்லமையுள்ள ஒரு ஆயுதமாக ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், நமக்கு எல்லாரையும் சந்தோஷப்படுத்தும்படி கொடுத்துருக்கிறார்.